இப்போ எனக்கு இந்த ஷட்டர்கிட்ட சவுண்டு கேட்டுது. ஷட்டரில் ஏதோ அடித்த மாதிரி சின்னதாக. ஓகே, நான் அந்த பில்டிங்க்கு போகிறேன், நீங்கள் அந்த பில்டிங்க்கு வரலாம். கைஸ், நான் இந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துட்டேன். பார்த்தீங்களா, லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிக்கர் ஆகுது. இது நான் எதுவும் பண்ணல, இது எதுவும் எஃபெக்ட் இல்லை. நைட் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவரும் வந்து டவுன் ஆகிருக்கு. நான் ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே பார்த்தீங்களா, நான் எதுவுமே பண்ணல. பேக் சைடில் அழுத்தினா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி வந்து ஃப்ளிக்கர் ஆகும். அதுவும் கண்டினியூவாக ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது நான் எதுவுமே பண்ணல, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அவங்களுக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு, நான் நேராக அந்த பில்டிங்க்கு போயிடுறேன். இருக்கிற பவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பவர் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு என்கிட்ட சார்ஜ்லாம். நான் வந்த உடனே ஒரு பேட்டரி வந்து ஃபுல் ட்ரைன் ஆகிடுச்சு. அது எப்படி ட்ரைன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் வந்துட்டோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமான பில்டிங் தான். டார்ச் லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. எவ்வளோ நீட்டுன்னு பாருங்களாம், என் லைட்டே போக மாட்டேது அவ்வளோ தூரத்துக்கு. ஓகே, இப்போ ஒரு குழந்தை பேசுகிற சவுண்டு. இப்போ ஒரு குழந்தை பேசுகிற சவுண்டு. இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எப்படி குழந்தை வரும்? ஹலோ, ஒரு குழந்தை பேசுகிற சவுண்ட் எனக்கு கேட்குது. யாரு? கைஸ், இந்த இடத்துல இப்போ நம்ம ரிச்சுவல் பண்ண போகிறோம். யாரோ இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என் பின்னாடி யாரோ வராங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, உள்ளார சவுண்டு கேட்குது, ஏதோ நாக் சவுண்டு கேட்குது, நாக் பண்ணுற மாரி. யாரு? ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஆளுங்க யாரா இருக்கீங்களாப்பா? அந்த மீட்டை பாருங்களாம், செம்ம லென்த்து இது வந்தாச்சு. ஹலோ, யாரா இருந்தீங்கன்னா தாராளமாக என் கூட வந்து பேசலாம். ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க, நான் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன் இங்கே. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரல. வெளியே போலீஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, யாராவது ஆள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க என்கிட்ட. நான் சைலண்ட்டாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஆள் யாராவது இருக்கீங்களா? செம்ம ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்கப்பா பில்டிங்கெல்லாம். ஹலோ,
யாரா இருக்கீங்களா? இதோ ஷட்டர் உழுக்கிற சவுண்டு கேக்குது வெளியே. கைஸ் வெளியே ஷட்டர் யாரோ உழுக்கிற சவுண்டு கிளியரா கேக்குது. நம்ம இப்ப அங்கேருந்து தான் வந்தோமே. யாரும் ஆள் இருக்காங்களா? யாரும் இல்லை. கைஸ் கண்டிப்பா ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதில் சவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா கேக்குது எனக்கு. இங்க கேக்குதா? ஹலோ, ஹலோ, யாரா இருக்கீங்களா? இங்க யாரு உள்ள? யார் இருக்கீங்க? ஏய் சொல்லுங்க சவுண்ட் கேக்க. இப்போ இங்கே தான் எனக்கு சவுண்டு கேட்டுது, ஏதோ கிளாஸ் சவுண்டு கிளியராக கேட்டுது. செம்ம சவுண்டு, யாருமே இல்லை, ரூம் இல்லை. இப்போ அந்த ரூமில் கேட்குது சவுண்டு. நம்ம அங்கேருந்து தானே வந்தோம். கைஸ் இப்போ நான் இந்த ரூம்லேருந்து வந்தேன், இங்கே சவுண்டு கேட்டுது. யாரு யாரு? ஹலோ, அம்மா யாரு? கைஸ் மூச்சு தணாருது. கைஸ் இங்கே யார் இருக்கானே சுத்தமாக தெரியல, ஆனால் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் நீங்கள் பாருங்களா. யார்? நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு இரும்பு ராடை வச்சு யாரோ கீழே டக்கு டக்குன்னு தட்டுற சவுண்டு கேட்குது. கேட்குதா? அந்த இரும்பு ராடை வச்சு யாரோ தட்டின சவுண்டு எனக்கு கிளியராக கேட்டுது. அதுதான் டார்ச் லைட் ஆஃப் பண்ணணும் கொஞ்சம். நம்ம கீழே போயிட்டு ரிச்சுவல ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரு?
இங்க யாரா இருந்தாலும் இப்போ என் கூட பேசுறதா இருந்தால் முன்னாடி வாங்க. இவ்வளோ சவுண்டு கொடுக்குறதுலாம் வேஸ்ட்டு என்கிட்ட. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கிறேன். ஓகே, நம்ம இதுக்கு மேலே இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா இந்த இடத்துல இருக்கிறது எனக்கும் சேஃபாக தோணலை. அதனால் டக்கு டக்குன்னு நான் இந்த இடத்துல ரிச்சுவல் முடிச்சுட்டு கிளம்புறது தான் எனக்கு சேஃப்டின்னு தோணுது. டக்குன்னு இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணுறதுக்கு செட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் இந்த இடத்துல ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இந்த சைடில் வந்து இந்த கேமராவும் இந்த சைடை ஃபோக்கஸ் ஆன மாதிரி நைட் விஷனும் செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணி அந்த மாதிரி ஜின்னு வந்து ப்ரெசன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி காட்டுது சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இனி நாய் குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. கைஸ், இப்போதைக்கு நான் வந்து நைட் விஷனை செட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா ஓகே பக்கா. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நைட் விஷன் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சைடு ஃபோக்கஸ் ஆன மாரி நைட் விஷன் இருக்குது. ஃபுல்லாக ஃபுல் ரேஞ்ச் கவர் ஆகும். நம்மளுக்கு எங்கேயும் எது வந்தாலும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல இதை செட் பண்ணுறோம்.
ओके गाइस गाइस इतनी ना वो रिश्वल वोट ओके क्लियर तेरे निके ओके रिच्वल वह पाती डन आईडे वो फा कवर आने मेरी इम्क इत सैड फुल व्यू वो कवर आने मेरी फुला वह पाती नईट विशन सेट आवा इतना सैड वो फा कवर आगे मारे इंवे कैमरा ना फिक्स पड़पे फिक्स पड़े ना उ कूपड़पे सोल्ड ना पाकल ओकेवा रेडिया इत वो रोमे रिस्कान गैस इनपो रिचल वो रोमे रिस्कान आलरे नम्बर स्टार्ट पड़ो इनपो नाम वो ट्रे पड़ी पापम नम्बर पासीसिटिव एदाव स्ट्रेजा एद कैप्चर आदा सोल्ड से चक पड़ी पाकपर इतवर वह पाती ना रिचल वो स्टार्ट पड़े वो शटर वह पाती यार उल्क सउंडा केटेद आना इं वो रोम वे वो रोम डिस्टनस वो शटर सउंड कैप्चर आचानुन सुल कैप्चर आज रोम रोम सन्ोषम ऐना अवलो सउंड वह मैन्यूटा वो नया सउंड क्लियर केटेटे ओके नम्बर टाइम वेस्ट पड़ा इवे कूटर धारा क्लियर वो शटर वह पाती उल्क सउंड क्लियर के எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போடுறீங்க உங்க கூட பேச தான் வந்திருக்கறேன் நீங்க இப்ப என் முன்னாடி தாராளமா வரலாம் இவ்ளோ பண்றவங்க உங்களால என் முன்னாடி வர முடியாதா வாங்க இவ்வளவு சவுண்ட் போறோம் உங்களால ஏன் நேர்ல வர முடியல உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தனா சொல்லுங்க எது கழுவுறீங்க நீங்க நீங்க அழுற சத்தம் என் காதுல தெளிவா கேக்குது உங்களால முடிஞ்சா என் முன்னாடி வந்து காட்டுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என் முன்னாடி நீ தாராளமா வரலாம் இந்த சட்டத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நீங்க அழுற சவுண்ட் எனக்கு கிளியரா கேக்குது हेलो ना ब्लड ना मुटे ओडर
இப்போ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்தது எப்படி இப்போ நம்ம நைட் விஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது கேப்சர் ஆகிருக்கு. நான் பிளட் விடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த கிளாஸ் பீசஸ் எடுத்தேன். நான் எடுத்து நான் இந்த சைடில் கவனிக்க வேலை திரும்பி இருந்தேன் நான் இந்த சைடில். ஓ மை காட், எப்படி இது ஹலோ இங்கே யாரோ இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என் கூட வந்து பேசலாம், நான் உங்கள் கூட தான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செய்து சொல்லுங்கள், நான் இங்கே இருக்க வேணாமா? சவுண்ட் எனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. கைஸ் இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது எனக்கு சுத்தமாக தெரில. நான் கேமராவில் செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் இது. ஓகே இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச என் கூட வந்து பேசுங்க. இப்போ இந்த இடத்துல நான் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இருட்டில் தான் நிற்கிறேன். இந்த கேண்டில் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. இப்போ என் முன்னாடி நீங்கள் வரதா இருந்தால் வரலாம். தயவு செஞ்சு வாங்க. ஹலோ ஃப்ளிக்கர் ஆகுது. இங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க என் முன்னாடி வாங்க, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். என் முன்னாடி வாங்க. ஐஸ் கிளியராக தெரிஞ்சு ஃப்ளிக்கர் ஆகுது. ஃபுல்லாக கழிச்சிட்டு கிளம்புறான்.
இஸ் நைட்ரிஷன் சாஞ்சிருச்சு. எஸ் இப்போ நான் நைட்ரிஷன் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன் நான். யாரோ இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் உங்களால் என் முன்னாடி வர முடியல. ஓகே, நான் உங்களுக்காக 5 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கே இருக்கிறேன். என் கூட பேசுகிறதா இருந்தால் வந்து பேசுங்க. கைஸ், ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் தரேன். அவங்களால முடிஞ்சால் என் கூட வந்து பேச முடிஞ்சால் பேசட்டும். ஓகே, என் கூட வந்து பேசுகிறதா இருந்தால் தாராளமாக வந்து பேசுங்க. நான் இப்போ 5 நிமிஷம் இப்போ இங்கே வந்து கேண்டில் லைட்டும் இல்லை, என் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டும் ஆஃபில் இருக்குது. உங்களால் வந்து என்கிட்ட பேச முடியுமா சொல்லுங்கள், ப்ளீஸ் சொல்லுங்கள். என் கூட இப்போ யாரோ இங்கே இருக்கிறது ஃபீல் எனக்கு நல்லா கிளியராக இருக்குது. இன்னும் பேச முடியலையா? நான் இங்கேருந்து கிளம்பட்டா? ஓகே பாய். ஓகே பாய் 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 பாய். நான் அவங்க கூட வந்து பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அவங்க வந்து பேசுகிற மாதிரி தெரியல. லைட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, யாரும் கோச்சிக்காதீங்க. லைட்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 2வது பேட்டரியும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். சார்ஜ் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகினே இருக்குது. யார்ரா இந்த ஆர்டிஸ்ட்லாம்? ஓ மை காட் கைஸ், இந்த மாதிரி டயக்ராம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க எங்கேயுமே. சாரி, ஓகே கைஸ். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளாரேந்து வெளியே வந்துட்டேன். இப்போ அந்த பில்டிங்கோட விண்டோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டும் இங்கே கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போயே வந்து இன்னமும் டார்ச் லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது இந்த இடத்துக்கு வந்தனால அப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆச்சான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன், அப்பயும் எனக்கு சேம் இதே இஷ்யூ தான் இருந்தது. இதே பிளேஸில் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எனக்கு ஃபுல்லாகவே அவுட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி எடுத்துன்னு வந்தால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி சதி பண்ணுது. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்கு தெரியல, ஏதாவது வீடியோவில் ஃபோட்டோ ஏதாவது கேப்சர் ஆகிருக்கானு எனக்கு தெரியல. அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி இப்போ இதில் ஏதோ டொக்குன்னு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு விண்டோ இதில் எனக்கு கேப்சர் ஆகுதா தெரியல. இந்த விண்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அசையுது. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பை.